கரெக்டாக இருக்கும் சொல்லுங்கள். இன்றைக்கு தமிழகத்தில் வந்து இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்னால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு தமிழகத்தில் சிறப்பானதொரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதற்கு துணையாக மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் இருந்து இன்றைக்கு கட்சியை ஒற்றுமையாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். கூட்டுறவு தேர்தல் அறிவித்த போது பொதுவாக கட்சி நிர்வாகிகளுக்கெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது, மற்றவர்கள் இருக்கிற இடங்களில் நாம் போட்டி போட்டு ஜெயிக்கணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மேலிருந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க இருக்கிற நிர்வாகிகள் ஆனால் மூணு பேர் இந்த மாவட்டத்தை கட்சியை அழிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாவட்டத்தில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி அப்படியே அழிகிறதுக்கு காரணமாக இருக்கிற மாண்பு அமைச்சர் கடம்பூர் ராஜு, மாவட்ட செயலாளர் சீனாத்தான செல்லப்பாண்டியன், இப்போ புதுசாக அமைப்பு செயலாளராக போட்டிருக்காங்க சின்னத்துறை, இவங்கெல்லாம் கட்சிக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவங்க கட்சியில் பதவி வாங்கணும், கமிஷனை வாங்கணும், இதுக்கு தான் அழைகிறாங்களே தவிர கட்சியை வலுவாக்கணுங்கிற எண்ணத்தில் இந்த மூணு பேருக்கும் ஒரு நாளும் செயல்பாடே கிடையாது. அப்படி கட்சி மேலே பாசம் இருந்துச்சுன்னா யாரெல்லாம் தலைவராக இருந்தாங்களோ அந்த தலைவர் வரட்டும்னு வழிவிட்டுட்டு வேறு சொசைட்டியில் யாரெல்லாம் கூட்டுறவு தேர்தலில் யாரெல்லாம் தலைவராக இல்லையோ அங்கே போய் போட்டி போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சுருக்கலாம். குறிப்பாக முதலாவது வந்து புதுக்கோட்டை கூட்டுறவு வங்கி தேர்தல் நடந்துச்சு, அதில் முருகன்கிறவர் கிளைக்கழக செயலாளர் தலைவராக இருந்தார். அதில் ஒரு ஒன்றிய செயலாளரை கொண்டு மோத விடுறாங்க, கட்சிக்கு கெட்ட பேர் கூடணும்னு. அதில் அவர் ஜெயிக்காரு, பழையபடி கோர்ட்டுக்கு போகிறாங்க. அதுக்கு அடுத்தாக்கில் ரெண்டாம் இது எத்தனாவது கட்ட தேர்தல், நாலாவது கட்ட தேர்தலில் மேலூர் கூட்டுறவங்க வருது. ஏற்கனவே அவர் பல வருஷமாக பெருநகர செயலாளராக இருக்கார், தூத்துக்குடி பெருநகர செயலாளராக ஏசாத்துறை என்பவர் செயல்பட்டு வர்றாரு. அதே போல் கூட்டுறவு சங்கத்தில் மேலூர் கூட்டுறவங்க தலைவராகவும் தொடர்ந்து இருந்து வர்றாரு. அப்போ அவருக்கு ஏன் தொந்தரவு பண்ணணும் இந்த மூணு பேரும், கடம்பூர் ஆச்சி, செல்லப்பாண்டி, சின்னத்தரம், மூணு பேரும் எதுக்கு தொந்தரவு பண்ணணும்? அவங்க தொந்தரவு பண்ணினதுக்கு காரணமாக தான் இன்றைக்கி கடுமையான போட்டிக்கு இடையில் எத்தனையோ அதிகாரிகளை வச்சு மிரட்டல், அதிகாரிகளை ஒட்ட வைக்கிறது, இப்படி பல தொந்தரவுகளும் இந்த மூணு பேரும் பண்ணியும் கடைசியில் இப்போ ஆறு பேருக்கு வச்சு எலெக்ஷனுக்கு வந்தது. அதாவது எல்லா இப்போ கடைசியில் 61 பேர் போட்டியிட மனு கொடுத்துருக்காங்க, அதில் 23 பேர் போட்டியிட தகுதின்னு சொல்லி ஒட்டியிருக்காங்க. அதில் ஒட்டினதில் ஏசாதுரை தரப்பில் இருந்தவங்க ரெண்டு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாரையுமே அவங்க தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இந்த தள்ளுபடி பண்ணினதில் போனதோட டைரக்டராக இருந்தவங்க தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்காங்க, அது என்ன காரணம்னு தெரியல. போனதோட நியமன டைரக்டராக இருந்தவங்க தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் நடராஜன். இப்படி போனதோட டைரக்டராக இருந்தவங்க மனுலாம் தள்ளுபடி ஆகியிருக்குனாக்கி அது உள்நோக்கம் தானே, பணத்துக்காக எதையும் செய்வங்கிறதுல இந்த மூணு பேரும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி கட்சி அழிக்கிறதுல இந்த மாவட்டத்தில் இந்த கட்சி அழிஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த மூணு பேருக்கும் துணையாக இருக்கிறது தளவாய் சுந்தரம். அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கட்சியெல்லாம் அழிச்சிட்டாரு, திருநெல்வேலி மாவட்டத்தில் கட்சியெல்லாம் அழிச்சிட்டாரு, அடுத்தாக்கில் இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் கட்சி அழிக்கிறதுக்கு தளவாய் சுந்தரம் வந்திருக்காரு. இதை தலைமை தான் முடிவு பண்ணணும். இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் கட்சி வலுவாக ஆகணும்னா நல்லதொரு முடிவை எடுக்கணும்னா அது இன்றைக்கி எல்லாருமே ஒற்றுமையாக கழக தொண்டர்கள் தோழர்கள் எல்லாருமே ஒற்றுமையாக ஏற்றுக்கிட்ட
முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணை ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர், இவர்களெல்லாம் இன்றைக்கி ஆட்சியை இன்றைக்கி கட்டுக்கோப்போடு நடத்தி வராங்க. அதில் உங்களுக்கு சந்தேகமும் இல்லை. இவங்க ரெண்டு பேரும் ஆட்சியை நல்லா கட்டுக்கோப்போடு நடத்தி வராங்க. ஆனால் இன்றைக்கி கட்சியை வந்து அவங்க அழிவு பாதைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இந்த மாதிரி எங்கள் மாவட்டத்தில் இதை நடக்குது. இதை யாரும் கூப்பிட்டே கேட்க மாட்டேங்காங்க. அங்கே தளவை சுந்தரம், மனோஜ் பாண்டியன், இந்த ரெண்டு பேரும் சொல்கிறத, அதாவது ஓபிஎஸ் தரப்பில் மனோஜ் பாண்டியன் சொல்கிறத கேட்காங்க, எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தளவாய் சுந்தரம் சொல்கிறத கேட்காங்க. இந்த கட்சியை எந்த நிலைக்கும் இந்த மாவட்டத்தில் இந்த மூணு மாவட்டத்தையும் அழிச்சாச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கட்சி அழிச்சாச்சு, திருநெல்வேலி மாவட்டத்தில் கட்சி அழிச்சாச்சு, தூத்துக்குடி மாவட்டத்தில் கட்சி அழிச்சாச்சு. இப்போ வந்து மக்கள் எல்லாம் தொண்டர்கள் எல்லாம் இன்றைக்கி சேர்ந்து தான் இந்த இப்போ இன்றைக்கி இப்போ ஆறு பேருக்கு எலெக்ஷன் நடந்திருக்கு. இது 11 பேர் தேர்ந்தெடுக்கிற எலெக்ஷன்னாலும் அதிமுக தொண்டர்கள் இப்போ யாரை ஜெயிக்க வச்சுருக்காங்களோ இவங்களை தான் ஜெயிக்க வைக்க போகிறாங்க. அவங்க ஒரு எம்பி வேட்பாளராக கேண்டிடேட்டாக அறிவிச்சிருக்காங்க, அமிர்த கணேசன். ரொம்ப படுதோலி அடைஞ்சிருக்காரு. இதுதான் இன்றைக்கி அவங்களோட நிலைமை. தூத்துக்குடி மாவட்டத்தில் தொண்டர்கள் எங்கே இருக்காங்க அப்படிங்கெல்லாம் அறியாமல் இன்றைக்கி இந்த மூணு பேரும் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த மாவட்டத்தில். நாம் இதை 72 நானும் அந்த கட்சியில் இருந்துக்கிட்டு இருக்கேன். 72 அதிமுக ஆரம்பித்த நாளில் இருந்து நான் அந்த இயக்கத்தில் இருக்கேன். தொடர்ந்து கட்சி இன்னும் இருக்கணும். இந்த இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னதை போல் இந்த இயக்கம் 100 ஆட்சி கட்டில் அமர வேண்டும். 100 பல 1000 வருஷங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க வேண்டும் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எண்ணினார்கள். அந்த நோக்கத்திற்காக நான் என் உயிர் உள்ள அளவும் நான் இன்றைக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஆட்சியை நல்ல முறையில் நடத்தி வருகின்ற மாண்புமிகு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கட்சியில் கவனத்தை செலுத்துறதில்லை. அவன் அங்கே பிறவானோ இங்கே பிறவானோங்கிறதுல இருக்காங்க. அதனால் கட்சியை காப்பாற்றுறதுக்கு இங்கே இருக்கிற இந்த மூணு பேர், அதை மாதிரி தளவாய் சுந்தரம், மனோஜ் பாண்டியன், இவங்களெல்லாம் பேச்செல்லாம் கேட்டால் கட்சி அழிஞ்சு போங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். நான் மேல் இடத்துல புகார் இதான் புகார், அதை யார்கிட்ட சொன்னாலும் கேட்க போகிறதில்ல. அதனால் இதுதான் அவங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிற ஒரு இது. அப்படி இல்லை, அவங்க ஆட்சியை நல்லா தான் நடத்துகிறாங்க. அவங்க கட்சியில் வந்து கவனம் செலுத்தலை, அவ்வளோதான். கட்சியில் வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு ஆலோசகர் இருக்காங்க. அங்கே மனோஜ் பாண்டிய ஆலோசகர், இங்கே தளவாய் சுந்தரம் ஆலோசகர், கட்சி அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் பல முறை எல்லார்டும் சொல்லியாச்சு. ஆனால் கட்சியில் ஆட்சியில் கவனம் செலுத்துகிற மாதிரி கட்சியில் கவனம் செலுத்தினா இந்த இயக்கத்தை யாரும் அழிக்க முடியாது.